தனுசு ராசிக்கான மார்கழி மாத பலன்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சனியும் சூரியனும் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிநாதனும் 12 இடமான விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். ஜென்மசனியின் ஆதிக்கமும் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து சிரமங்களிலிருந்து ஓரளவு விடுபட்டாலும் பூரண நிம்மதி என்பது இருக்காது. இன்னும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. ஒரு வேலையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அரைகுறையாக பல பணிகள் நிற்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள். இது போன்ற கிரக நிலை அமையும் நேரத்தில் வழிபாடுகள் தான் உங்கள் வளர்ச்சியிலிருந்து தளர்ச்சியை அகற்றும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். பாக்கியாதிபதி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. என்றாலும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. வீண் பிரச்சனைகளிலிருந்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டும் நல்லவர்களின் ஒருவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட்டால் ஓரளவு திருப்தியடைய முடியும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயத்தை பெற முடியும். பயணங்கள் திடீர் திடீரென மாற்றப்படலாம். புதிய வழக்குகள் ஏற்படாது என்றாலும் கூட பழைய வழக்குகள் இன்னும் முடிவிற்கு வராமல் நீடித்து கொண்டே இருக்கும். 2 கேது, 8 ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. 7.5 சனியில் முதல் சுற்று மற்றும் 3 சுற்று நடப்பவர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. 2 சுற்று நடப்பவர்கள் இனிய பலன்கள் காண இயலும். வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். சோதனைகள் அகலும். மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். அரசு பணியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் அமர்வதற்கான அறிகுறிகள் தென்படும். லட்சியங்கள் நிறைவேற கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். அஷ்டமி திதியில் மார்த்தாண்ட பைரவரை வழிபடுவதன் மூலம் எதிரிகள் பலம் குறையும். திருவாதிரை திருநாளில் நடராஜர் வழிபாட்டையும் சனிக்கிழமை அன்று சனி பகவான் வழிபாட்டையும் முறையாக மேற்கொண்டால் சங்கடங்கள் அகலும், சந்தோஷங்கள் கூடும். 17 மீன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். தொழிலில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். நீண்ட தூர பயணங்களை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சிந்திப்பீர்கள். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரலாம். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். பூர்வீக சொத்து தகராறுகளும் சகோதர விரோதங்களும் மாறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். மீன செவ்வாயை குரு பார்ப்பதால் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். December 29 தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவன் புதன். அவர் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கும் பொழுது புத ஆதித்ய யோகம் உருவாகின்றது. எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். படிப்பை தொடரும் வாய்ப்பு உண்டு. கடமையில் இருந்த தொய்வு அகலும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். மந்த நிலையில் இருந்த வியாபாரம் சூடுபிடிக்கும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே என்று நினைத்து அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை வெற்றி பெறும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு 6-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன். அவர் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இக்காலம் உங்களுக்கு ஓர் பொற்காலமாக அமையலாம். பயணத்தால் பலன் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாம். தொல்லை தரும் வழக்குகளில் சமரச உடன்பாட்டுக்கு வரலாமா என்று சிந்திப்பீர்கள். தாமதங்கள் அகலும். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும்.
ஆடையாபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தினரின் அனுகூலத்தோடு பொறுப்புகளையும் பதவிகளையும் பெறுவீர்கள். ஜனவரி முதல் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் குருவோடு சுக்கிரன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார். இப்பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இம்மாதம் சூரிய சனி சேர்க்கை இருப்பதால் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த சிவ விஷ்ணு ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய மாதமாகும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட அன்பு காட்டுதலும் அனுசரிப்பும் தான் தேவை. குடும்ப தகவல்களை மூன்றாம் நபரிடம் சொல்ல வேண்டாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர். பெற்றோர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு விரும்பும் விதத்தில் அமையும். விரயங்கள் அதிகரித்தாலும் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது நல்லது. நடராஜர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் நன்மை தரும்.